Ok. வானவில்லைக்கு சொல்ற எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் என்றால் பாபா உங்களுக்கு சொல்லி இருக்கிற எல்லா விஷயங்களும் நமக்கு எவ்வளவு தூரத்துக்கு நினைவில் இருக்கிறோ புத்தியில இருக்கிறோ அவ்வளவு தூரத்துக்கு நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். சூழ்நிலைகள் ஆதிக்கத்துக்குள்ள போகாமல் ஞானத்தை புத்தியில வச்சிருக்கிறது மூலமா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் புரிந்துணர்வு என்ற ஒளியை பெற்றிருக்கிறீர்கள். முழு உலகத்தினதும் ஆரம்பம் நடு இறுதியை புரிந்து கொள்கிறீர்கள். இந்த ஞானத்தை உங்கள் புத்தியில் வைத்து எப்போதும் முகமலர்ச்சியாக இருங்கள். இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் புரிந்துணர்வு என்ற ஒளியை பெற்றிருக்கிறீர்கள். முழு உலகத்தினதும் ஆரம்பம் நடு இறுதியை புரிந்து கொள்கிறீர்கள். இந்த ஞானத்தை உங்கள் புத்தியில் வைத்து எப்போதும் முகமலர்ச்சியாக இருங்கள். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் உங்களுக்காக உருவாக்குகின்ற மகா பாக்கியம் எது? எவ்வாறு? குழந்தைகளாகிய நீங்கள் உங்களுக்காக உருவாக்குகின்ற மகா பாக்கியம் எது? எவ்வாறு? நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதால் 21 பிறவிகளுக்கான எல்லையற்ற ஆஸ்தியை பாபாவிடமிருந்து கோருகிறீர்கள். நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் 21 பிறவிகளுக்கான எல்லையற்ற ஆஸ்தியை பாபாவிடமிருந்து கோருகிறீர்கள். ஸ்ரீமத்தை பின்பற்றுவதால் உங்களுடைய எல்லா விருப்பங்களும் நிறைவேற்றப்படுகின்றன. இது உங்கள் மகா பாக்கியமாகும். 84 பிறவி சக்கரத்தை சுற்றி வருகின்ற குழந்தைகளான நீங்கள் இப்பொழுது பிராமணர்கள் ஆகியிருக்கிறீர்கள். பின்னர் தேவர்கள் ஆகுவீர்கள். உங்கள் புத்தியின் யோக சக்தியினாலும் ஞான சக்தியினாலும் ராவணனாகிய மாயையை நீங்கள் வெற்றி கொள்ளும் போது மேன்மையான பாக்கியம் உருவாகுகின்றது. நீங்கள் உங்கள் பாக்கியத்தை உருவாக்குவதற்காக, அதாவது லக்ஷ்மி அல்லது நாராயணனின் அந்தஸ்தை கோருவதற்காக தந்தையிடம் வந்திருக்கிறீர்கள். பாடல்: நான் எனது பாக்கியத்தை விழித்தெழச் செய்து வந்திருக்கிறேன். ஓம் சாந்தி. இது ஒரு கடவுளின் பாடசாலை. இங்கே கடவுள் குழந்தைகளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பாடலினுடைய முதலாவது வரி: நான் என்னுடைய பாக்கியத்தை விழித்தெழச் செய்தவாறு வந்திருக்கிறேன். இந்த கடவுளின் பாடசாலைக்கு அல்லது எல்லையற்ற தந்தையின் பாடசாலைக்கு வந்திருக்கிறேன். ஒரே ஒருவர் தான் கடவுள் என்று அழைக்கப்பட முடியும். கடவுள்கள் பலர் இருக்க முடியாது. ஆத்மாக்கள் எல்லோருக்கும் தந்தை ஒருவர் தான். இங்கே இந்த ஒன்று கூடல் ஒரே ஒரு தந்தைக்கும் பல ஆத்மாக்களுக்கு இடையிலான, அதாவது ஞான கடலுக்கும் ஞான நதிகளுக்கும் இடையிலான சந்திப்பாகும். ஒரு தண்ணீர் கடல் ஞான கடல் என்று சொல்லப்பட முடியாது. ஞான கடலில் இருந்து ஞான நதிகள் உருவாகுகின்றன. இது அவர்களின் சந்திப்பாகும். ஞான நதிகள் ஞான கடலில் இருந்து உருவாகிறது. அது பக்தி, இது ஞானம் ஆகும். பக்தியில பௌதீகமா உபமானமா சொல்லப்பட்ட விஷயங்களை அப்படியே எடுத்து வச்சிருக்கணும். விளங்குறதும் இல்லை, ஏன்னு யோசிக்கிறதும் இல்லை, கேள்வி வைக்கிறதும் இல்லை. ஞானம் பிரம்மாவின் பகல் என்று அழைக்கப்படும். அது தங்க வெள்ளி யுகங்கள் ஆகும். பக்தி இரவாகும். அது செப்பு இரும்பு யுகங்கள் ஆகும். சத்திய திரேதா யுகங்களில் சத்கதி இருக்கும். நீங்கள் சந்தோஷ உலகத்துக்கு போக வேண்டும். தந்தை ஒருவர் தான் சத்கதி அருள்பவர். அவரே சத்கதி அருள்பவர். இப்பொழுது நீங்கள் சத்கதியை பெறுகிறீர்கள். அதாவது நீங்கள் தூய்மை இல்லாதவர்களிலிருந்து தூய்மையானவர்களாக மாறுகிறீர்கள்.
ராஜயோகம் படிப்பதால் நீங்கள் தமோ பிரதானிலிருந்து சத்தோ பிரதான் ஆகுகிறீர்கள். நீங்கள் சத்தோ பிரதான் ஆகிய பிறகு மட்டுமே சொர்க்கத்துக்கு போக முடியும். பின்னர் நீங்கள் சத்தோ பிரதானிலிருந்து தமோ பிரதானாக மாறுவீர்கள். இதுவே சக்கரம் ஆகும். அங்கே லக்ஷ்மி நாராயணின் ராஜ்யம் இருந்த போது பாரதம் சொர்க்கமாக இருந்தது. இன்று வரை அவர்களுக்கு கோயில்கள் கட்டப்படுகின்றன. அவர்கள் நிச்சயமாக சொர்க்கத்தில் இருந்தார்கள். இப்பொழுது இது கலியுகமாகும். சத்தியயுகத்தில் சக்கரவர்த்தி சக்கரவர்த்தினியை போல பிரஜைகளும் தூய்மையாக இருந்தார்கள். சக்கரவர்த்தியும் சக்கரவர்த்தினியும் லக்ஷ்மி நாராயணன் என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் குழந்தை பருவத்தில் இளவரசி ராதையும் இளவரசர் ஸ்ரீகிருஷ்ணருமாக இருந்தார்கள். இந்நாட்களில் மக்கள் கிருஷ்ண ஜனமாஸ்தமியை பற்றி பேசுகிறார்கள். இன்னைக்கு லோகிக்கில் கிருஷ்ண ஜனமாஸ்தமி, கிருஷ்ணர் பிறந்த நாளை கொண்டாடுறது, கிருஷ்ணன் பர்த்டே. ஏன் அது அஷ்டமி என்று அழைக்கப்படுகிறது? எல்லா சமய நூல்களின் சாராம்சமும் உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. அஷ்டா எட்டு, இதுக்கு வந்து லோகிக்கில் எட்டாவது பிள்ளை கிருஷ்ணன் ரெண்டு எடுக்கலாம் அந்த கதைப்படி. அடுத்தது சத்தியயுகத்துல எட்டு பிறவிகள் எடுப்பான். அடுத்தது பாபா முதல் ரத்தினங்கள் என்று சொல்றது எட்டு பேர். அப்படி இந்த எட்டு ரெண்டு இலக்கத்துக்கு முக்கியத்துவங்கள் இருக்குது. ஏன் சமய நூல்களுடைய சாராம்சம் உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அங்கே ஒரு படத்தில் விஷ்ணுவின் தொப்புள் கொடியிலிருந்து பிரம்மா வெளிவருவதாக காட்டியிருக்கிறார்கள். விஷ்ணு இருந்து சமய நூல்களின் சாராம்சத்தை பிரம்மா மூலம் விளங்கப்படுத்துகிறார் என்பது அல்ல. இல்லை, பரமாத்மாவான பரமதந்தை சிவன் பரந்தாமத்திலிருந்து வந்து பிரம்மாவின் சரீரத்தை ஆதாரமாக கொண்டு எல்லா ரகசியங்களையும் விளங்கப்படுத்துகிறார். மக்கள் பக்தி செய்ய பெரும் முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அதன் மூலம் ஒன்றும் நடப்பதில்லை. அதனாலேயே கடவுள் கூறுகிறார், உங்கள் பக்தி முடிந்த பிறகு நீங்கள் முற்றாக சீரழிந்திருப்பதால் நான் வருகிறேன். சத்திய திரேதா யுகங்களில் உங்கள் பாக்கியமாகிய ராஜ்யத்தை கூறுகிறீர்கள். நீங்கள் சூரிய வம்சத்துக்கும் சந்திர வம்சத்துக்கும் உரியவர்கள். பின்னர் தொடர்ந்து வீழ்கிறீர்கள். புத்தி இவை எல்லாவற்றையும் நினைவு செய்ய வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்துணர்வு என்ற ஒளியை பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்தின் தொடக்கம் நடு இறுதியை பற்றி புரிந்துள்ளீர்கள். இந்த ஒளி வேறு யாருடைய புத்தியிலும் இல்லை. ஒளி என்று பாபா சொல்றது இந்த ஞானம் புரிந்துணர்வு இந்த மனத்தெளிவு வேறு யார்கிட்ட புத்தியிலையும் இல்லை. சிவபாபா எல்லோரிலும் அதிமேலானவர் என்பதையும் சூட்சும உலகத்தில் பிரம்மா விஷ்ணு சங்கரர் இருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பௌதீக உலகத்தில் மனித உலகம் இருக்கிறது. ஜெகத்பிதாவும் உலக தந்தை ஜெகத்பிதாவும் உலக மாதா ஜெகதாம்பாளும் மனித உலகத்தில் பெரிதும் புகழப்படுகிறார்கள். எனினும் பிரம்மா மட்டுமே சூட்சும வதனத்தில் காட்டப்படுகின்றார். அவர்கள் பிரம்மாவை இட்டு கூறுகிறார்கள், பிரம்ம தேவனுக்கு வந்தனங்கள். பின்னர் அவர்கள் கூறுகிறார்கள், விஷ்ணு தேவருக்கு வந்தனங்கள். இங்கே பிரம்மாவும் சரஸ்வதியும் யார்? பிரம்மாவுக்கு பெரும் புகழ் இருக்கிறது. நீங்கள் பிரம்மாவின் புத்திரிகள். எனவே பிரஜாபிதா பிரம்மாவும் நிச்சயமாக இங்கேதான் இருக்க வேண்டும். அவர் சூட்சும உலகத்தில் இருக்க முடியாது. தந்தை பிரஜாபிதாவின் மூலம் ஞானத்தை கொடுக்க வேண்டும். விஷ்ணுவோ சங்கரரோ ஞான கடல் என்று அழைக்கப்பட முடியாது. தந்தையே ஸ்ரீ ஸ்ரீ என்று அறியப்படுகிறார். அவரே அனைவரிலும் மேன்மையானவர். கடவுள் அதிமேலானவர். அவர் படைப்புகளை படைக்கின்றார். ஸ்ரீராதை ஸ்ரீ கிருஷ்ணரின் திருமணத்தின் பின்னர் அவர்கள் சக்கரவர்த்தினி ஸ்ரீ லக்ஷ்மியும் சக்கரவர்த்தி ஸ்ரீ நாராயணனும் ஆகுகிறார்கள். சத்திய யுகத்தில் அவர்களுடைய ராஜ்யம் இருக்கிறது. அது ஸ்வர்க்கம் என்று அழைக்கப்படுகிறது.
திரேதா யுகத்தில் அது ராமர் சீதையின் ராஜ்யமாகும். சத்தியயுகம் சொர்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. பின்னர் அது இரண்டு சொர்க்க கலைகளால் குறைகின்றது. நீங்கள் 16 சொர்க்க கலைகளில் இருந்து இறங்கி 14 சொர்க்க கலைகளுக்கு வந்தீர்கள். அதன் பிறகு துவாபர யுகம் ஆகும். அத்துடன் பக்தி மார்க்கமும் ஆரம்பமாகுகின்றது. இப்பொழுது தந்தை கூறுகிறார், நான் குழந்தைகளான உங்களை சத்கதிக்கு அழைத்து செல்கின்றேன். பாரதம் தூய்மையாக இருந்தது. அவ்வாறாயின் பாரதத்தை தூய்மை இல்லாமல் ஆக்கியது யார்? யார் தூய்மை இல்லாமல் ஆக்கினது பாரதத்தை? நாங்கள். பாரதத்தை யார் தூய்மை இல்லாமல் ஆக்கினது? சாவணர். யாரு? ராவணன் சிஸ்டமா? அவர் எங்க இருக்கிற? எந்த நாட்டுல? எந்த உலகத்துல இருக்கிற? கலியுகம். இங்கதான். கலியுகத்துல எவ்விடத்துல இருக்கிற? எல்லாருக்குள்ள, எல்லா மனிதர்களுக்கு, மனிதர்கள் மனசு. அப்ப இந்த உலகத்தை தூய்மையாக்கினது யாரு? பாபா. பாபாவா தூய்மையாக்கி? தூய்மை இல்லாமல் ஆக்கின. சாரி சாரி, தூய்மை இல்லாமல். ராவணன். ராவணன் அவர் எங்க இருக்கிற? ஏன் நாங்கன்னு சொல்லுவோமே, ராவணன் பாபா என்னத்த சொல்றாரு? உங்களுக்குள்ள இருக்க பலவீனங்களை தானே சொல்றாரு. இப்ப நாங்க ஒன்றும் தூய்மையாக்கல, தூய்மை இல்லாமல் ஆக்கல, அது ராவணன் தான். இந்த மாதிரி ஒரு நாங்க தான் ஒரு பெரிய பிளவு விட்டுட்டோம், எங்களாலதான் இன்னைக்கு இந்த உலகம் இப்படி ஆயிட்டது. அந்த நாங்க உணர்வோனமா இருந்தா அப்படி நினைச்சு பாக்கல, எங்களுக்குள்ள அந்த எண்ணம் கூட வரும். ராவணன் என்றுதான் பாபா சொல்லுவார். ஏனண்டா இப்ப நெடுகளும் ஒரு ஆள் பலவீனத்தை சுட்டி சுட்டி காட்டி கொண்டிருந்தா அவருக்கு மேல எழும்புறது கஷ்டமா இருக்கும். மேல எழும்புறதுக்கு அவருக்கு அந்த தெம்பு வராது. இப்ப இது பாபாண்ட ஒரு யுக்தி. ஒவ்வொரு காலம் முரளியில ராவணன் மாயை என்று வாரடங்கள்ல நீங்கள் நீங்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறாரு வெப்பமே. அப்ப கேட்டுக்கொண்டிருக்க எங்களுக்கு எப்படி இருக்கும்? சரியான ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ள போவோம் இல்லோ? நாங்க ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ள போவோம் இல்லோ? எங்களாலதானே இன்றைக்கு இந்த உலகம் சீரழிஞ்சிட்டு இருந்த சில வழியில சில தவறுகள் செய்தாக்கள், சரி பரவாயில்ல நீ விடுங்க, நீங்க அதை மறவுங்க, அவங்க உங்களை மன்னிச்சுட்டாங்கன்னு சொன்னாலும் இல்ல இல்ல நான் இப்படி செய்தது என்னையே எனக்கு மன்னிக்க இல்லாம இருக்கு நொன்றுப்பின. அப்ப பாபாவும் திரும்ப திரும்ப நீங்க தான் நீங்க தான் உங்களாலதான் உங்களாலதான் சொல்லி கொண்டிருந்தாருண்டா, கேட்டுக்கொண்டிருக்க எங்களுக்கு திருப்பி நாங்க நல்லவர்களா மாறுறதுக்கு தெம்பு வராது. அதால எங்களை பற்றி சொல்றதெல்லாம் பெருசு பெருசா சொல்லுவார், நீங்க மாவீரர்கள் சிவசக்திகள் அது இது. உண்மையா நாங்க அப்படி இல்லை இப்ப, ஆனா எங்களுக்குள்ள மேக்சிமம் இருக்கக்கூடிய வல்லமையே சொல்லுவார். ஆனா நான் அத ஒவ்வொரு காலம் பாபா சொல்லைக்கு உணர்வோனும், என்னாலதான் இன்னைக்கு உலகம் இப்படி ஆகிட்டுது, நான் தான் இந்த உலகத்தை இந்த நிலைக்கு கொண்டாந்துட்டேன், அப்ப நான் இனி வல்லமை புரிஞ்சுனா மாற வேணும். இது நாங்க தானே எங்களுக்குள்ள நினைக்கிறோம். ஒரு யாரும் எங்களை பத்தி குறை சொன்னா பரவாயில்ல, ஆனா ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிற ஆக்கள் எங்களை பத்தி ஏதாவது பிள்ளையா கதைச்சிச்சு நம்ம சொன்னா அது பிறகு சரியான கஷ்டமா இருக்கு தாங்கிறது. அது மாதிரி கடவுளே வந்து இப்படி நடுக சொல்லி கொண்டிருந்தாருடா கஷ்டமா இருக்கு. இப்ப நான் இப்போ நினைக்கணும் ராவணன் ராவணன் என்று சொல்லிக்கல, நான் 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 என்று நினைச்சு பாக்குறது என்னத்துக்காக என்று சொன்னா எங்களுக்கு இங்கிட்ட சுயமாற்றத்துக்கு அது நிறைய உதவி செய்யும். அதுக்காக இப்ப பாரதத்தை யார் தூய்மையற்றதாக்கியது? ராவணன் ஆவான். இன்னைக்கு இப்ப தேவர்கள் என்று சொல்லிக்கல, நாங்கள் என்று சொல்றோம் இல்ல உடனே. இப்ப யார் ஆலயங்களில் வைத்து வணங்கப்படுகிறார்கள் என்று கேட்க, தேவர்கள். இப்ப தேவர்கள் யாரு, எங்க இருக்கினோம் என்றா நாங்க தான் என்றுவோம் உடனே. இப்ப அத மாதிரி யார் இந்த பாரதத்தை தூய்மையற்றதாக்கியது என்றா ராவணன். அவர் எங்க இருக்கிறார் கேட்டா,
எங்களுக்குள்ளதான் இருக்கிறார். நாங்க தான் ராவணனா இருந்து நாங்க இப்பவும் எங்களுக்குள்ள இருக்கிறார் என்று நான் உணர்வோம். இதனாலேயே கல்பம் கல்பமாக நாங்கள் தூய்மை இல்லாதவர்களை தூய்மையாக்குவதற்காக, நான் தூய்மை இல்லாதவர்களை தூய்மையாக்குவதற்காக வர வேண்டி இருக்கிறது. உங்கள் பாக்கியத்தை உருவாக்குவதற்காக, அதாவது உலகத்தின் அதிபதிகள் ஆகுவதற்காக நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். தந்தை விளங்கப்படுத்துகிறார், தேவர்களாக இருந்த நீங்கள் இப்பொழுது பிராமணர்களாகி மீண்டும் தேவர்கள் ஆகுவீர்கள் என்பதை உங்கள் புத்தியில் வைத்திருங்கள். இது ஒரு குத்துக்கரண விளையாட்டாகும். முதலிலே உச்சிக்குடுமி இருக்கிறது, அதன் மேலே சிவபாபா இருக்கிறார், பின்னர் பிராமணர்கள் உருவாக்கப்படுகிறார்கள், அவர்கள் தத்தெடுக்கப்படுகிறார்கள். அந்த குழந்தைகளின் தந்தை எல்லைக்குட்பட்டவர், பௌதிக தந்தை, ஆனால் இவரோ எல்லையற்ற ஒருவர். பிரஜாபிதா பிரம்மா முப்பாட்டனார் என்று அழைக்கப்படுகிறார். இந்த சங்கம யுகத்தில் சிவபாபா வந்து பிரம்மா சரஸ்வதியையும் குழந்தைகளாகிய உங்களையும் தத்தெடுக்கும் நேரத்தில் அவர் புகழப்படுகின்றார். இப்பொழுது பாபா மீண்டும் ஒரு தடவை உங்களை தூய்மையாக்குகிறார். தந்தையிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை மீண்டும் ஒரு முறை கோருவதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். நாங்கள் இதனை கல்பம் கல்பமாக கோரி வந்தோம். இராவண ராஜ்யம் ஆரம்பமாகியதும் நாங்கள் விழத் தொடங்கினோம். அதாவது நாங்கள் தூய்மையானவர்களில் இருந்து தூய்மையற்றவர்களாக மாறுகின்றோம். இப்பொழுது உலகம் முழுவதிலும் இராவணனின் ராஜ்யமே இருக்கின்றது. எல்லோரும் துன்பத்தை அனுபவிக்கிறார்கள், எல்லோருமே துன்பக் குடிலில் இருக்கிறார்கள். சத்தியயுகத்தில் துன்பம் என்ற கேள்வியே இல்லை. இன்று இது ஸ்ரீகிருஷ்ண ஜன்மாஷ்டமி. தேவகியின் எட்டாவது குழந்தையான ஸ்ரீகிருஷ்ணர் பிறந்த நாள் ஆகும். கதைப்படி பாபா சொல்ற, கிருஷ்ணர் எட்டாவது குழந்தையாகவா பிறப்பார்? பாபா கேட்கிற, கிருஷ்ணர் சத்தியயுகத்தில் பிறப்பெடுக்கிறார், ஆனால் அவர்கள் அவரை துவாபர யுகத்துக்கு எடுத்து சென்று விட்டார்கள். கிருஷ்ணர் முதலாவது பிள்ளை, அவற்ற வம்சம் எட்டு தலைமுறைக்கு தொடரும். எனவே அது கட்டுக்கதை. அப்படித்தானே, ஸ்ரீகிருஷ்ணர் எப்படி 84 பிறவிகள் எடுத்தார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ளுகிறீர்கள். இப்பொழுது அவர் தன்னுடைய இறுதி பிறவியில் இருந்து படித்துக் கொண்டிருக்கிறார். சத்திய யுகத்தில் ஸ்ரீகிருஷ்ணரின் பெற்றோருக்கு 8 குழந்தைகள் இருக்க மாட்டார்கள். நாடகப்படி எல்லா சமய நூல்களும் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டவை. தந்தை இப்பொழுது அனைத்து சமய நூல்களின் சாராம்சத்தை விளங்கப்படுத்துகிறார். கடவுள் பேசுகிறார், நான் இந்த ஞானத்தை கற்பிக்கின்றேன், இதில் ஸ்லோகங்கள் போன்றவற்றுக்கான கேள்விக்கே இடமில்லை, இது ஒரு கல்வியாகும். சமய நூல்கள் போன்றவை அனைத்தும் பக்தி மார்க்கத்துக்குரியவையாகும். பக்தி மார்க்கம் தொடங்கியதும் சிவபாபாவுக்கு சோமநாதர் கோயில் கட்டப்படுகின்றது. அது சிவபாபாவின் கலப்படமற்ற பக்தியுடன் ஆரம்பம் ஆகுகிறது. இது கலப்படமற்ற சிவபாபாவின் ஞானமாகும். இதன் மூலம் நீங்கள் தூய்மையாகுகின்றீர்கள். பக்தி செய்ததன் பிறகு உங்களுக்கு ஆர்வமின்மை இருக்கின்றது. உங்களுக்கு இந்த பழைய உலகம் முழுவதிலும் ஆர்வமின்மை இருக்கின்றது. இந்த பழைய உலகம் நிச்சயமாக அழிய போகிறது, பின்னரே புதியது ஸ்தாபிக்கப்படுகின்றது. இது ஒரு கல்பத்துக்கு முதல் இடம்பெற்ற அதே மகாபாரத போராகும். ஏவுகணைகள், இயற்கை அனர்த்தங்கள் என்று முன்னர் இடம்பெற்ற அனைத்தும் மீண்டும் நடைபெறும். தேவர்கள் தூய்மையற்ற உலகத்தில் ஒருபோதும் பாதம் பதிப்பதில்லை. மக்கள் மகாலட்சுமியை அழைத்து ஒவ்வொரு வருஷமும் அவரிடம் செல்வத்தை கேட்கிறார்கள். அந்த ரூபத்தில் லக்ஷ்மி நாராயணன் இருவரும் ஒருமித்து காட்டப்படுகின்றார்கள். மகாலட்சுமி நான்கு கைகளோடு காட்டப்படுகிறார். தீபாவளி காலங்களில் அவர் பூஜிக்கப்படுகின்றார். அத்துடன் ஒவ்வொரு வருஷமும் பாரதவாசிகள் அவரிடம் யாசிக்கிறார்கள். அவை விஷ்ணுவின் இரண்டு வடிவங்கள் ஆகும்.
மக்களை விஷயங்களை விளங்கிக் கொள்வதில்லை. இந்த நேரத்தில் பிரஜாபிதா ஆதி தேவரும் ஜெகதாம்பாள் ஆதி தேவியும் இங்கே இருக்கிறார்கள். இப்பொழுது ஸ்ரீமத்தின் அடிப்படையில் உங்கள் எல்லா விருப்பங்களும் நிறைவேற்றப்படுகின்றன. நீங்கள் 21 பிறவிகளுக்கான உங்கள் ராஜ்ய பாக்கியத்தை கோருகிறீர்கள். பிரம்மா பௌதீக தந்தையாவார், சிவபாவா அசரீரியான தந்தையாவார். உங்கள் ஆஸ்தியை நீங்கள் அவரிடமிருந்து பெறுகிறீர்கள். அவர் சொர்க்கத்தை படைப்பவர் ஆவார். நீங்கள் 21 பிறவிக்கான உங்கள் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். உங்கள் பாக்கியம் மிகவும் மகத்தானது. 84 பிறவி சக்கரத்தையும் சுற்றி வந்தவர்களே இங்கே வருகிறார்கள் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அவர்கள் பிராமணர்கள் ஆகுகின்றார்கள், பின்னர் தேவர்கள் ஆகுகிறார்கள். நீங்கள் யாருடைய பிறப்பை கொண்டாட வேண்டும்? ஞானத்தினால் நீங்கள் லட்சுமி நாராயணின் பிறப்பை கொண்டாடுகின்றீர்கள். பாபா நீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமின்றனால கிருஷ்ணர் பிறப்பை பற்றி கேட்கிறார். ஏன் அவர்கள் கிருஷ்ணருடையதை மட்டும் கொண்டாடுகிறார்கள்? அவர்கள் கிருஷ்ணரை துவாபர யுகத்துக்குரியவராக்கி இருக்கிறார்கள். ராதையும் கிருஷ்ணரும் வெவ்வேறு குடும்பங்களை சேர்ந்தவர்கள். அவர்கள் மீண்டும் சந்திக்கிறார்கள். எனவே இருவரின் பிறப்புகளும் ஒன்றாக கொண்டாடப்பட வேண்டும். ஸ்ரீ கிருஷ்ணர் எப்பொழுது புறப்படுத்தார் என்பது மக்கள் உண்மையில் புரிந்து கொள்வதில்லை. சத்தியயுக ஆரம்பத்தில் கிருஷ்ணர் புறப்படுத்தார் என்பதையும் ராதையும் சத்தியயுக ஆரம்பத்தில் புறப்படுத்தார் என்பதையும் அதில் 2 அல்லது 4 வருட வித்தியாசம் இருக்கிறது என்பதையும் நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். உங்களுக்கு சிவனின் பிறப்பே அதி மேன்மையானது ஆகும். அவ்வளவுதான். என்னுடையவர் சிவபாபா ஒருவரே, வேறு யாரும் அல்ல. நீங்கள் இப்பொழுது தேவர்கள் ஆகுகின்றீர்கள். நீங்கள் லக்ஷ்மியும் நாராயணனும் அல்லது ராமரும் சீதையும் ஆகுகின்றீர்கள். சந்திர வம்சத்துக்குரிய ராமரும் சீதையும் ஏன் சத்திரியர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் என்பது விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. சித்தி அடையாதவர்கள் சந்திர வம்சத்துக்கு செல்கிறார்கள். இது மாயையுடனான யுத்தமாகும். இந்த யுத்த களத்தில் நீங்கள் ராவணனை வெல்கிறீர்கள். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில் எந்த யுத்தமும் இல்லை. நீங்கள் கூட மாயையை வெல்ல வேண்டும். தந்தை ஆத்மாக்களுக்கு கூறுகின்றார், என்னை மட்டும் நினையுங்கள். உங்கள் பாவங்கள் அழிக்கப்படுவதோடு நீங்கள் மாயையை வெல்லுவீர்கள். உங்கள் புத்தியின் யோக சக்தியாலும் ஞான சக்தியாலும் நீங்கள் மாயையை வெற்றி கொள்ள வேண்டும். பாரதத்தின் புராதன யோகம் மிகவும் பிரபல்யமானது. இதன் மூலம் நீங்கள் ராவணனை வெற்றி கொள்வதோடு சொர்க்க ராஜ்யத்தையும் கோருகிறீர்கள். உங்களுக்கு மாபெரும் பாக்கியம் இருக்கின்றது. நீங்கள் எல்லையற்ற தந்தையையும் 21 பிறவிகளுக்கு சதா சந்தோஷமான ஆஸ்தியையும் நினைக்க வேண்டும் என்பதே முக்கியமான விஷயமாகும். நீங்கள் ஒரு நொடியில் சொர்க்க ராஜ்யத்தை கோருகிறீர்கள். அவர்களுடைய புத்தி தந்தையை அறியும் வரை அவர்கள் விளங்கிக் கொள்ள மாட்டார்கள். இங்கே சாதுக்களோ புனிதர்களோ அல்லது யாராவது கீதையில் அல்லது சமய நூல்களில் இருந்து வாசிப்பதோ இல்லை. காந்திஜியும் கீதையை படித்த பிறகு பதித்த பாவன சீதாராம் என்று உச்சரித்தார். தூய்மையாக்குகின்ற சீதையின் ராமரே என்று சொல்லி பாடினார். எவ்வாறாயினும் கடவுள் கீதையை பேசுகிறார். கிருஷ்ணர் கீதையை உபதேசம் செய்தவராயின் ராமரும் சீதையும் ஏன் நினைவு கூறப்படுகிறார்கள்? உண்மையில் நீங்களே சீதைகளும் அசரீதியான கடவுளே ராமரும் ஆவார்கள். பக்தர்கள் எல்லோரும் கடவுளை கூவி அழைக்கிறார்கள். ஓ ராமா, ஓ கடவுளே, வந்து சீதைகளாகிய எங்களை தூய்மையாக்குங்கள். பின்னர் அவர்கள் ரகுவம்சத்து பிரபுவான அரசன் ராமரை புகழ்ந்து பாடுகிறார்கள்.
அவர்கள் தாங்கள் செவிமடுத்த விஷயங்களோடு சாதாரணமாக வாழ்கிறார்கள். கங்கை ஏன் தூய்மையாக்குபவர் என்று அழைக்கப்படுகின்றது? பக்தி மார்க்கத்தில் பலர் அங்கே செல்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் ஒரு ஒன்று கூடல் அங்கே நடைபெறுகின்றது. அவர்கள் அங்கே போய் இருக்கிறார்கள். நீங்கள் ஞான கடலுடன் அமர்ந்திருக்கிறீர்கள். அவர்களோ சென்று தண்ணீரில் நீராடுகிறார்கள். எவ்வாறாயினும் அதை செய்வதால் யாரும் தூய்மையாகுவது இல்லை. அவர்கள் தொடர்ந்து தூய்மை இல்லாதவர்கள் ஆகுகிறார்கள். நீங்கள் இப்பொழுது ஞான மார்க்கத்தில் இருக்கின்றீர்கள். எனவே நீங்கள் இனியும் அங்கே செல்வதில்லை. ஆத்மாக்கள் பரமாத்மாவாகிய பரமதந்தையிடம் இருந்து நீண்ட காலமாக பிரிக்கப்பட்டிருந்ததால் இதுவே உண்மையான சங்கமம் ஆகும். பரமாத்மாவாகிய பரமதந்தையிடம் இருந்து நீண்ட காலமாக யார் பிரிக்கப்பட்டிருந்தார்கள்? அது சத்திய யுகத்தில் முதலில் வாழ்ந்தவர்களாகவே இருக்க வேண்டும். எனவே கடவுள் அவர்களை நிச்சயமாக முதலில் சந்திக்க வேண்டும். அவர்களே முதலில் வருபவர்கள். நீங்கள் இங்கே படிக்க வேண்டும். பாடசாலைக்கு செல்லாதவர்களால் இப்படி விடயங்களை கேட்கவோ ஆழமான கருத்துக்களை புரிந்து கொள்ளவோ முடியும்? இப்ப ஸ்கூலுக்கு எல்லாரும் வரணும், படிக்கும். சிலர் கூறுகிறார்கள் எங்களுக்கு நேரம் இல்லை. தந்தை கூறுகிறார் இது ஒரு உண்மையான வருமானம். நேரம் இல்லைன்னு சொல்றாக்கல பாபா என்னன்னு சொன்னவர் அன்றைக்கு நல்ல விஷயம் அப்படி இப்படி சொல்லுவீங்க, படிக்க வாங்கோண்டா நேரம் இல்லை சொல்றாக்கல யாருன்னு சொன்னார் அன்றைக்கு பாபா? டீகோல். ஓ, இதெல்லாம் ரொம்ப அவசியம் இன்னைக்கு இந்த உலகத்துல அப்படி இப்படி சொல்லுவீங்க. சரி வாங்க அப்ப படியுங்கோண்டா நேரம் இல்லை. தந்தை கூறுகிறார் இது ஒரு உண்மையான வருமானம், மற்றது பொய்யானது ஆகும். நீங்கள் பல மில்லியன்களை சம்பாதிக்கிறீர்கள். இந்நேரத்தில் ஏனையவர்கள் மில்லியன்களோடு இருக்கிறார்களோ பில்லியன்களோடு இருக்கிறார்களோ அவை பொய்யான செல்வங்கள் ஆகும். அரசாங்கம் அவர்களிடம் கடன் எடுத்திருந்தாலும் எல்லாமே பொய்யாகும். மாயையும் பொய்யானது, சரீரமும் பொய்யானது, உலகம் முழுவதுமே பொய்யானது ஆகும். தந்தை விளங்கப்படுத்துகிறார் குழந்தைகளே நான் உங்களை பெரும் செல்வந்தர்கள் ஆக்குகிறேன். ராவணன் உங்களை பெரிதும் சந்தோஷமில்லாதவர்கள் ஆக்கிவிட்டான். இப்போது நீங்கள் ராவணனை வெல்ல வேண்டும். எங்கள் சொந்த பலவீனங்கள் நாங்கள் இனங்காணோனும் பிறகு வெல்லோனும். யுத்தம் என்ற கேள்விக்கே இடமில்லை. சண்டையிடுவதனால் நீங்கள் உலகத்தின் அதிபதிகள் ஆக முடியாது. யோக சக்தியினால் நீங்கள் உலகத்தின் அதிபதிகள் ஆகுகின்றீர்கள். தந்தை உங்களுக்கு யோகம் கற்பிக்கிறார். இவரின் ஆத்மாவும் கற்கின்றார். தந்தை இவரில் வந்து உங்களுக்கு ஞானத்தை தருகிறார். அவர் கூறுகிறார் நான் பிறப்புக்கும் மறுபிறப்புக்கும் அப்பால் பட்டவர். தந்தை எல்லையற்ற தந்தை ஆவார். எனவே அவர் எல்லையற்ற ரகசியங்களை விளங்கப்படுத்துகிறார். மாயை உங்களை என்ன செய்விக்கின்றாள் என்பதை நான் உங்களுக்கு கூறுகிறேன். நீங்கள் ஐந்து தீய ஆவிகளின் செல்வாக்கின் கீழ் வந்திருக்கிறீர்கள். எனவே உங்கள் நிலை என்னவாகிவிட்டது? நீங்கள் பெரும் செல்வந்தர்களாக இருந்தீர்கள். பக்தி மார்க்கத்தில் தேவையில்லாத செலவுகளுக்கு ஆளாகியதால் உங்கள் நிலை இப்படியாகிவிட்டது. இப்பொழுது பக்திக்கு பிறகு கடவுள் வந்து சொர்க்கராஜ்யத்தை தருகிறார். ஆனா ஒரு செலவு இல்லாமல். ஆகவே தந்தை சர்க்கதி அருள்வதற்கு வர வேண்டும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய இப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்லுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்லுகின்றோம்.
இன்றைக்கு தாரணைக்குரிய கருத்துக்கள், பல மில்லியன்களுக்கு அதிபதிகள் ஆவதற்கு ஒரு உண்மையான வருமானத்தை உழையுங்கள், சாக்கு போக்குகளை கூறி படிக்க நேரமில்லை என்று சொல்லாதீர்கள். ஒவ்வொரு நாளும் நிச்சயமாக படிக்க வேண்டும். ஒரேயொரு தந்தையின் கலப்படமற்ற நினைவில் இருந்து ஆத்மாவை சத்தோபிரதான் ஆக்குங்கள். ஒரேயொரு தந்தையின் கலப்படமற்ற நினைவில் இருந்து ஆத்மாவை சத்தோபிரதான் ஆக்குங்கள். என்னுடையது ஒரேயொரு சிவபாபாவை தவிர வேறு யாரும் அல்ல என்ற பாடத்தை உறுதியாக்குங்கள். ஆசீர்வாதம். எல்லா பேர்களிலும் நிறைந்தவராகி ஒரே ஒரு தந்தையுடன் எப்போதும் அமர்ந்திருப்பதனால் திருப்தியாக இருப்பீர்களாக. எல்லா பேர்களிலும் நிறைந்தவராகி ஒரே ஒரு தந்தையோடு சதா அமர்ந்திருப்பதால் திருப்தியாக இருப்பீர்களாக. ஒரேயொரு தந்தையின் அன்பில் சதா அமர்ந்திருக்கும் குழந்தைகளிடமிருந்து தந்தை பிரிந்திருப்பதில்லை. ஒரேயொரு தந்தையின் அன்பில் சதா அமர்ந்திருக்கும் குழந்தைகளிடமிருந்து தந்தை பிரிந்திருப்பதில்லை. அவர்களும் தந்தையிடமிருந்து பிரிந்திருப்பதில்லை. அவர்களின் அன்பிற்கு பிரதி உபகாரமாக அவர்கள் எல்லா பேறுகளினாலும் முழுமையாக நிறைந்திருப்பதோடு ஒவ்வொரு கணமும் திருப்தியாகவும் இருப்பார்கள். இவ்வாறாக அவர்கள் வேறு எந்த ஆதாரத்திலும் கவரப்படுவதில்லை. ஏனென்றால் அன்பில் அமர்ந்திருக்கும் ஆத்மாக்கள் எல்லா பேர்களாலும் முழுமையாக நிறைந்திருக்கின்றார்கள். அவர்கள் வேறு யாருக்குமன்றி தாங்கள் ஒரேயொரு தந்தைக்கு மட்டுமே சொந்தம் என்பதை இலகுவாக உணர்கிறார்கள். அமர்ந்திருக்கும் ஆத்மாக்களுக்கு தந்தை ஒருவரே உலகமாக இருப்பர், அவர்களுடைய உலகமா இருப்பர். எல்லா பேர்களிலும் நிறைந்திருப்பவராகி ஒரே ஒரு தந்தையோடு அமர்ந்திருக்கிறது என்ற அந்த அன்புல மூழ்கி இருக்கிறது மூலமாக திருப்தியாக இருப்பீர்களாக. இந்த மாதிரியான திருப்தி நாங்க எங்களுக்குள்ள எங்களோட புரிந்துணர்வால மனதால உருவாக்கி கொள்ளணும். இப்ப இருக்கிற காலம், எனக்கு அமைஞ்சிருக்கிற வாய்ப்புகள், பாக்கியம், இதுகளை நினைச்சு நான் மனதால திருப்தி அடைகிறது. எல்லை ஸ்லோகம், எல்லைக்குட்பட்ட மரியாதையையும் கௌரவத்தையும் துரத்தி செல்வதற்கு பதிலாக உங்களுடைய அதிமேன்மையான பெருமையான சுயமரியாதையில் நிலைத்திருங்கள். பௌதீகமா, வெளிவாரியா, உலக ரீதியா எங்களுக்கு ஒரு மரியாதையை சம்பாதிக்கிற மாதிரி நான் கஷ்டப்பட்டு நடந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு போகாமல் ஆத்மார்த்தமான சுயமரியாதையில இருந்து அதுவும் திருப்தியா வாழ்றதுக்கான வழிதான். ஓம் சாந்தி. மாபாமி உபம்.